ஹாய் ஆல், வெல்கம் டு ஐயர்மலையான் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான டிப் தான் இது. கருப்பு கவுனி அரிசியில் கூழ் எப்படி செய்யுதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ணும். கருப்பு கவுனி அரிசி கூழ் செய்யறதுக்கான மூணு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி, கல், உப்பு, தண்ணி. இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி கூழ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை இங்கிலீஷில் வந்து ஃபோபிடன் ரைஸ் இல்லை எம்பரர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் எம்பரர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டன் டேஸில், அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து இந்த அரிசியை தடை பண்ணியிருந்தாங்களா, வெறும் ராஜா ராணிகளுக்கு மட்டும்தான் இதை ஸ்பெஷலாக அறுவடை பண்ணி கொடுப்பாங்களா. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் கண்டென்ட் இருக்கனால மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு தேவையான அளவு அறுவடை பண்ணி அவங்க ராஜா ராணிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். இந்த அரிசியை நம்ம இன்டேக் பண்ணிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து ப்ரோட்டீன், விட்டமின், அயன், ஃபைபர், ஆன்டிஆக்சைட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஈவன் கேன்சர் வந்து ஃபைனல் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து கூட இந்த கருப்பு கவுனி அரிசி இன்டேக் பண்ணிக்கிறதுனால ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம், நம்ம ஸ்கின்னுக்கு, ஐக்கு, இம்யூன் சிஸ்டமுக்கு, ஹேருக்கு கூட அவ்வளோ நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடலாம். 6 மாதம் குழந்தைக்கு கூட இந்த கூழை கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த கருப்பு கவுனி அரிசி கூட சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்க, தினமும் கொடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் 500 கிராம்ஸ் ஆஃப் அரிசி எடுத்து கழுவி காய வச்சு பொடைச்சி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் இந்த கூழ் செய்ய. ஏன்னா அரிசியாக வந்து வடித்து சாப்பிட்டோன்னா வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ வந்து இது அதுவும் இல்லாமல் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம சாப்பாடு வடிக்கிறது கண்டிப்பாக 2 ஹவராச்சு ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி பவுடராக பண்ணியிருக்கேன். ஸோ 500 ml ஆஃப் வாட்டரில் நான் 200 கிராம் ஆஃப் கருப்பு கவுனி அரிசி பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கரண்டி போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லை கட்டி கட்டியாக ஆயிரும். ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 500 ml வாட்டருக்கு நான் 200 கிராம் ஆஃப் வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள். நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கூழ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப திகட்டி போயிடும். ஸோ அதனால் கரெக்டான அளவாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப முக்கியமான திங். அதுவும் இல்லாமல் நான் 10 மினிட்ஸ்க்கும் வந்து இந்த கரண்டி போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் இப்போ, லைக் இன்னும் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லிக்விட் டைப் கன்சிஸ்டன்சியில் நல்லா வெந்துருக்கும் நம்ம அந்த கூழ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த கூழ் இந்த மாதிரி கொதிச்சு வந்துட்டுருக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன் ஸ்டவ்வை. ஸோ இதுதான் கரெக்டான வந்து ப்ரொசீஜர், லைக் கரெக்டான அளவில் வெந்திருக்கு. ஸோ இது மாதிரி கூலாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். ஸோ ஈஸியாக நம்மளும் இன்டேக் பண்ணிக்கலாம், ஜூஸ் மாதிரி, லிக்விட் ஃபார்ம் மாதிரி. இதை வந்து நம்ம தினமும் ஒரு வாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இன்டேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தினமுமே நல்லாயிருக்கும். இது டெய்லி லைஃப் ரொட்டீனில், ஐ மீன் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் ஐயர்மலையான் ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். Thank you for watching this video. Don't forget to subscribe.